வணக்கம் தொழிலாளர் தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தினம் உருவான வரலாறு உங்களில் பலர் அறிந்ததே. அந்த வரலாற்று பக்கங்களில் பலர் அறியாத சில சுவையான தகவல்களை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இன்னைக்கு மிக பெரும் வல்லரசு நாடுகளாக உள்ள அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற பல நாடுகளில் அன்று தொழிலாளர்களின் நிலைமை எந்த மாதிரி இருந்தது என்றால், ஒரு நாளைக்கு 15 மணி நேரத்திலிருந்து ஆரம்பித்து அதிகபட்சம் 20 மணி நேரம் வரை அவர்கள் வேலை செய்ய வைக்கப்பட்டனர். வேலை பார்க்கவில்லை அவர்கள். கட்டாயமாக நீ வேலை செய்தே ஆக வேண்டும் என்று அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் சேர்ந்து அவர்களை துன்புறுத்தியது, கொடுமைப்படுத்தியது. அதற்கு எதிராக போராடினார்கள். அரசாங்கம் அதிகார வர்க்கம் இரண்டும் சேர்ந்து அவர்களை அடக்கி ஒடுக்கி என் படுகொலை கூட செய்தது. அமெரிக்காவில் 1832 முதன்முறையாக கப்பல் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 மணி நேரம் தான் நாங்கள் வேலை பண்ணுவோம் போராடினாங்க. ஆனால் அந்த போராட்டமும் தோல்வியிலேயே முடிந்தது. அதன் பிறகு 1835 பல தொழிலாளர் சங்கங்கள் இதற்காக உருவாகி போராடியது. அவர்களுடைய போராட்டமும் வெற்றி பெறவில்லை. 1877 அது சற்று எழுச்சி பெற்றது. அனைத்து அமெரிக்க ரயில்வே ஊழியர்கள், சுரங்கத் தொழிலாளர்களும் ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாகத்தான் வேலை நேரமாக வரையறுக்க வேண்டும் என்று போராடினார்கள். அந்த போராட்டமும் வெற்றி பெறவில்லை. இறுதியாக 1886 மே 1, 1886 சின்ன சின்ன தனித்தனி துண்டு துண்டு யூனியன்களாக சிதறி கிடந்த அனைத்து தொழிலாளர் சங்கங்களும் ஒரே கொடையின் கீழ் ஒன்றாக இணைந்து போராடியது. அந்த போராட்டம் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை, புரட்சியை, எழுச்சியை ஏற்படுத்தியது. 3,5 லட்சம் தொழிலாளர்கள், 12,000 கம்பெனிகளை சேர்ந்த 3,5 லட்சம் தொழிலாளர்கள் அதில் பங்கு பெற்றார்கள். அப்பொழுது நடந்த துப்பாக்கி சூட்டில் 4 அப்பாவி தொழிலாளர்கள் பலியானார்கள். அதன் பிறகு 11/11/1887 அமெரிக்காவின் கருப்பு தினம் என்று சொல்லப்படுகிறது. அன்று 4 தொழிற்சங்க முக்கிய தலைவர்கள் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் 5 லட்சம் அமெரிக்க மக்கள் கலந்து கொண்டார்களாம். அன்றைய இருந்த அமெரிக்க மக்கள் தொகையில் அவ்வளவு பேர் அந்த ஊர்வலத்திற்கு கலந்து கொண்டது மிகப்பெரிய விஷயம், ஒரு விதத்தில் அதிசயமும் கூட என்று சொல்கிறார்கள். தொழிலாளர்களின் சக்தியோடு மக்கள் சக்தியும் ஒன்று சேர்ந்தவுடன் அரசாங்கத்தின் சக்தியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் அது பணிந்தது. 1889 ஜூலை 14 பிரான்சில் 14 நாடுகளை சேர்ந்த 400 முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் தொழிலாளர்களுக்கு வேலை நேரமாக வரையறுக்க வேண்டும் என்கிற மசோதா நிறைவேற்றப்பட்டது. காரல் மார்க்ஸ் அவர்களின் அறிவுறுத்தல்படி 1990 மே 1 ஐநா சபை மே 1 உலக தொழிலாளர்கள் தினமாக அறிவித்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், போட்டி, பொறாமை, பூசல் போன்ற பல காரணங்களால் தனித்தனியாக பிரிந்து கிடந்த அனைத்து தொழிலாளர் சக்தியும் அனைத்தையும் மறந்து நாம் அனைவரும் ஒரே இனம் என்று இணைந்த நாள் மே 1 அமெரிக்க சரித்திரத்தில். அந்த தினத்தை தான் இன்று உலகம் முழுவதும் தொழிலாளர் தினமாக கொண்டாடுகிறார்கள். அமெரிக்கான்னு எடுத்திருந்தாலும் சரி, இங்கிலாந்து எடுத்திருந்தாலும் சரி, பிரான்ஸ்னு எடுத்திருந்தாலும் சரி, கால் நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு, ஏன் 100 வருஷத்துக்கு மேலெல்லாம் கூட சில நாடுகள் தொழிலாளர்களுடைய நலனுக்காக போராடியிருக்கு, பாடுபட்டிருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியான்னு பார்த்தீங்கன்னா 1852 தான் அவங்க ஃபஸ்ட்டு போராடினாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எங்களால் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு. ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் அவங்கள அடக்கவோ ஒடுக்கவோ நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிடுது. கத்தியின்றி, இரத்தமின்றி தொழிலாளர்கள் அவர்களுடைய உரிமையை எளிதாக பெற்றார்கள் என்றால் அது ஆஸ்திரேலியாவில் தான், உலகத்தில் எந்த வரலாற்றிலுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, 3 வயசு பசங்கள்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ரொம்ப மோசமான கொடலை பிடுங்குற அளவு நாத்தம் வர சாப்பாடு, அவங்க ஒழுங்காக வேலை பண்ணாலும் பண்ணாட்டியும் கசையடி பரிசாக கிடைக்கும்.
இது எங்கேயோ நடக்கலை, இங்கிலாந்தில் நடந்தது. 1810 அந்த மாதிரியான நூற்றாண்டுகளில் நடந்த விஷயம். அப்போ அங்கே தொழில் புரட்சியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தொழிலதிபர் அவற்றை ஒழித்து கட்டினார். 3 வயசுன்னு இருந்ததை 8 வயசுன்னு ஆக்கினார். அப்புறம் 12 வயசுன்னு மாற்றினார். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக 18 வயசுன்னு மாற்றுறது கஷ்டம். தன்னுடைய கம்பெனி ஒர்க்கர்ஸுக்காக கம்பெனி காம்பவுண்ட் உள்ளேயே ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்லாம் அவர் கட்டினார். இவ்வாறு பல புரட்சிகள் மலர்ச்சிகளை செய்தவர். அதான் நல்ல மனசு இருக்கிறவங்க நல்ல முதலாளியாக இருக்க முடியாது, நல்ல முதலாளியாக இருக்கிறவங்க நல்ல மனசுள்ளவங்களாக இருக்க முடியாது. இது பொதுவாக உலகம் முழுக்க அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் அவர் மனிதநேயமிக்க ஒரு மனிதராகவும் இருந்து நல்ல தொழிலதிபராகவும் இருந்தவர். அவர்தான் ராபர்ட் ஓவன். எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படிப்பாங்க. மிகப்பெரிய ரெவல்யூஷனை அவர் வந்து இங்கிலாண்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணார். இன்னும் இந்த மாதிரி பல பேரை பற்றி நம்ம சிந்திப்போம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தடவையும் தொழிலாளர்கள் தினம் வரப்போ லெனின், ஸ்டாலின், சேகுவேரா மாதிரி வெளிநாட்டு சேர்ந்த தலைவர்களோட ஃபோட்டோவை நம்ம நாட்டில் ஒரு குரூப் பக்கத்துக்கு பக்கம் போஸ்டர் அடித்து ஓட்டுறது ஓகே பண்ணட்டும் வேணாங்களே, ஆனால் நம்ம நாட்டில் எந்த தலைவர்களுமே தொழிலாளர்களுடைய நலனுக்காக பாடுபடலையா? அதை பற்றி நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.